அவருடைய கூட்டணி கட்சிகளை முதலில் ஒருங்கிணைத்து அவர்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கட்டும். அதிமுகவோடு நட்பாக இருக்கிற பாமக, அதிமுகவோடு நட்பாக இருக்கிற பிற கட்சிகள் சிதறி கிடக்கின்றன. அதிமுக அந்த கட்சிகளை ஒருங்கிணைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களோடு தொகுதி பங்கீடு செய்வதில் ஆர்வம் காட்டாமல் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு அழைப்பு விடுப்பது என்பது அவர்களின் உள்நோக்கம் என்ன என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. எங்கள் மீது உள்ள கரிசனம் என்று புரிந்து கொண்டாலும், அது உண்மைதான் என்று ஏற்றுக்கொண்டாலும், ஆனால் அவர்களின் அணுகுமுறையில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் மிக தெளிவாக இருக்கிறது. திமுகவிலே நாங்கள் 3 தொகுதிகளை கேட்கிறோம், தொடர்ந்து வலியுறுத்துகிறோம், அது வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். ஆனாலும் திமுக கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் பயணிப்போம் என்பதுதான் உண்மை. அதிலே எந்த மாற்றமும் இல்லை. அவருடைய கூட்டணி கட்சிகளை முதலில் ஒருங்கிணைத்து அவர்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கட்டும். அதிமுகவோடு நட்பாக இருக்கிற பாமக, அதிமுகவோடு நட்பாக இருக்கிற பிற கட்சிகள் சிதறி கிடக்கின்றன. அதிமுக அந்த கட்சிகளை ஒருங்கிணைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களோடு தொகுதி பங்கீடு செய்வதில் ஆர்வம் காட்டாமல் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு அழைப்பு விடுப்பது என்பது அவர்களின் உள்நோக்கம் என்ன என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. எங்கள் மீது உள்ள கரிசனம் என்று புரிந்து கொண்டாலும், அது உண்மைதான் என்று ஏற்றுக்கொண்டாலும், ஆனால் அவர்களின் அணுகுமுறையில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் மிக தெளிவாக இருக்கிறது. திமுகவிலே நாங்கள் 3 தொகுதிகளை கேட்கிறோம், தொடர்ந்து வலியுறுத்துகிறோம், அது வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். ஆனாலும் திமுக கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் பயணிப்போம் என்பதுதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.